கொடுத்த பணம் திரும்பி வரணும் அப்படின்றதுக்காக என்னன்னு பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் கடினமானது, இருந்தாலும் செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இவர்கிட்ட கொடுத்துருக்கிற பணம் எனக்கு சீக்கிரம் வரணும் அப்படின்னு சொல்லி அதை நம்ம வாயில் பேசுகிற மாதிரி எழுதிக்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்த பணம் மீள்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கொடுத்த பணம் திரும்பி வரணும் அப்படின்றதுக்காக என்னன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி, இப்போ வரக்கூடிய காலம் வெயில் காலமாக இருக்குது. இந்த வெயில் காலத்தில் நிறைய பேர் கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க, யாசகர்கள்லாம் செருப்பு இல்லாமல் நடப்பாங்க. சந்தர்ப்பம் கிடச்சிதுன்னா ஒரு செருப்பு வாங்கி கொடுங்க. ஒன்றும் பெரிய வேலை இருக்க, ஒரு 100 ரூபாய்க்கு 150 ரூபா இருக்கும். அதை வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அது ரொம்ப ஒரு விசேஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பணத்தை, கொடுத்த பணத்தை திரும்ப பெறுறதுக்கான விஷயம் என்னன்னு பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, இதுக்கு என்ன பண்ணணுன்னா, என்ன, அந்த கொடுத்த பணம் திரும்பி வரலன்னா அது கர்மாவில் தான் சேரும். கர்மான்னு சொல்லுவாங்க, அதில் தான் போய் சேருது. இது கொஞ்சம் கடினமானது, இருந்தாலும் செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய அதுக்கும் பரிகாரங்கள் நான் சொல்லியிருக்கேன். என்ன பண்ணணுன்னா, அந்த நாட்டு மருந்து கடையில் போயிட்டு கார்போ அரிசின்னு ஒரு அரிசி, கருப்பு கலரில் ஒரு குண்டு குண்டாக இருக்கும், சமையல் அரிசி மாதிரி இருக்காது, அது ஒரு மாதிரி இருக்கும், அது மிளகு மாதிரி, அது ஒரு டைப்பாக இருக்கும். அதை வாங்கிக்கிங்க. அடுத்தது யந்திரம், அதாவது 6 இன்ச்க்கு 6 இன்ச்சில் இல்லை 6க்கு 3 இன்ச்சில் மெல்லீஸ் தகுடில் இந்த காப்பர் தகுடு விற்கும், அதுவும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் உங்களுக்கு. இதை ரெடி பண்ணிக்கங்க, கொண்டாந்து வச்சு. உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஒரு குறிப்பிட்ட நபர், ஒரு சீனிவாசன் அப்படிங்கிறவர் நமக்கு கொடுத்தது வரலை, பணம் வரலைன்னா அவருடைய பேர், ராசி, நட்சத்திரங்களை எழுதுங்க, வயசை எழுதுங்க. ஒருவேளை ராசி நட்சத்திரங்கள் தெரியலன்னா சுபராசி சுப நட்சத்திரம்னு எழுதிங்க, பேர் எழுதிட்டு சுமாரான வயசு எழுதிங்க. எழுதிட்டு உங்களுக்கு பிடித்தமான ஒரு தெய்வம், அதாவது உங்களுக்கு நமக்கு இஷ்ட தெய்வம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இஷ்ட தெய்வத்துடைய பேரை எழுதி, இந்த இவர்கிட்ட கொடுத்துருக்கிற பணம் எனக்கு சீக்கிரம் வரணும் அப்படின்னு சொல்லி அதை நம்ம வாயில் பேசுகிற மாதிரி எழுதிக்கலாம். எழுதிட்டு அதில் இந்த கார்போ அரிசியை கொஞ்சம் எடுத்து வச்சு நல்லா சுற்றி கட்டிடுங்க, சிகப்பு நூலால் கட்டுங்க. கட்டிட்டு கொண்டு போய் இந்த நாக புத்து இருக்குது பாருங்கள், பாம்பு புத்துன்னு சொல்லுவோம் இல்லையா, கரையான் புற்று, அதுக்குள்ளே போட்டுடணும். போட்டு வச்சுட்டு என்றைக்கு போடுறீங்களோ, இது வந்து செவ்வாய்க்கிழமை செய்கிறது சிறப்பு, ஞாயிற்றுக்கிழமை செய்யலாம். என்றைக்கு இதை செய்கிறீங்களோ அந்த நாளில் வந்து புலால் உண்ணுதல் கூடாது, வெஜிடேரியனாக தான் இருக்கணும். அதனால் அந்த மாதிரி போடணும். அதே மாதிரி இப்போ உதாரணத்துக்கு இந்த வாட்டி ஞாயிற்றுக்கிழமை போட்டிங்க, இல்லை செவ்வாய்க்கிழமை போட்டிங்கன்னா அடுத்த செவ்வாய்க்கிழமை கரெக்டாக அதே அடுத்த செவ்வாய்க்கிழமை போயிட்டு 3 மஞ்சள் வாங்கி போய் அந்த ஓட்டையிலே போட்டுடணும். இது மாதிரி 3 முறை பண்ணுங்கள், தகுடு 1 முறை தான். அதுக்கப்புறம் 3 முறை மஞ்சள் எடுத்துன்னு போய் போடணும், அந்த எங்கே ஓட்டையில் போட்டிங்களோ அதுலேயே தான் போட்டு வரணும். ஓட்டுங்க. இப்போ இன்னும் எனக்கு வந்து ஒரு 3-4 பேர் பணம் தரணும் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி தகுட்டில் தான் எழுதணும், ஒரே தகுடில் எழுதக்கூடாது. அப்படி தனித்தனியாக எழுதி வேறு வேறு புத்தூரில் போடணும், அல்லது ஒரே புத்தில் அந்த அதில் அந்த வாய் இருக்குது பாருங்கள், அந்த ஹோல்ஸு, அது இருந்தால் அதில் மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். போட்டுட்டால் மஞ்சள் போடுறதும் அதே மாதிரி மாற்றி மாற்றி தான் போடணும், ஒன்றுத்துக்குள்ளேயே எல்லாம் போடக்கூடாது. இதை செய்தால் உங்களுக்கு கொடுத்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அந்த கொடுத்த பணம் நான் சொல்லிட்டேன், அது கர்மான்னு சொல்லிட்டேன். அதனால் இது கொஞ்சம் வேலை செய்யும். இதுக்கும் இன்னும் இதை விட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேலை செய்கிறது இருக்குது. அதாவது பசுமாடு காலை பெறான்ற மண் கிடச்சிது அப்படின்னா அந்த கொடுத்த பணத்தை திருப்பி எடுக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. இந்த கார்போ அரிசி சொன்ன பாருங்கள், அதுக்கு பதிலாக அந்த பசுமாடு காலை பெறான்றக்கூடிய அந்த மண்ணை எடுத்து வேண்டி இதே முட்டில் வச்சு நம்ம கட்டி உள்ளே போடலாம். அப்படி போட்டாலும் அது நிறைய கிடைக்காதுங்கிறதுனால தான் அந்த கார்போ அரிசியை சொல்லியிருக்கேன் நான். அந்த மண் கிடைச்சிது அப்படின்னா இன்னும் நல்லது, கொஞ்சம் நல்லாவே வேலை செய்யும். அப்படி பண்ணிங்க அப்படின்னா இந்த கொடுத்த பணத்தை திருப்பி எடுக்கிறதுக்கான வழி இருக்குது. ஆனால் கண்டிப்பாக அவங்களுடைய முழு பேர் தெரிஞ்சிருக்கணும். அதை விட ராசி நட்சத்திரங்கள்லாம் தெரிஞ்சால் இன்னும் நல்லா வேலை செய்யும். தெரியலேன்றதுனால கொஞ்சம் மாற்றிக்க வேணும். அதெல்லாம் செய்து போட்டால் புத்து வந்து குறைஞ்சபட்சம் 3 அடிக்கு மேலே வளர்ந்துருக்கணும். அந்த கரையான் புற்று, பாம்பு புத்துன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, 3 அடிக்கு மேலே இருக்கணும். அப்போ தான் அது கொஞ்சம் பலம் உண்டுன்னு அர்த்தம். எவ்வளவு மேலே உயர்தோ புத்துக்கள்லாம் எப்படின்னா அவ்வளோ ஆழம் இருக்கும் அதுக்கிட்ட. நமக்கு அந்த ஆழம் அதிகம் வேணும்னா இது உயரம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்து செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்த பணம் மீள்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்டருந்து இந்த வீடியோவில் நான் விடைபெறுறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம், நன்றி, வாழ்க நலம்.